Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு floral wreath நம்மளே வீட்ல எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு பீஸ் ஆஃப் கார்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கட் பண்ண போறோம். இதுக்கு ரெஃபரன்ஸா நீங்க ஒரு பிளேட் கூட வச்சுக்கலாம். இந்த பிளேட் அவுட்லைன் டிரா பண்ணிட்டு இதை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சென்டர்லேயும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நான் க்ரீன் கலர் டேப் வச்சு ரேப் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் டேப்பால் ரேப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் ஈவனாக. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் சைடில் ஒரு ஸ்மால் ஹோல் மட்டும் போட்டுக்க போகிறோம். ஸோ தட் லேட்டராக நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து சிசர் வச்சு வந்து ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீத் பண்ணுறதுக்கு லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேண்டிய டிசையர்ட் லீவ் ஷேப்பை இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வேண்டிய லீவ் ஷேப்பை ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுமாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ பிரிச்சோன்னா நமக்கு வந்து லீஃப் நிறைய மாடல் வரும். இது வந்து சைட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் ரியல் லீவ்ஸ் மாதிரியே வந்து நமக்கு தெரியும். இது மாதிரியே வந்துட்டு நான் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் கலர்லையும் செஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் ரீத் எவ்வளோ பெருசோ அது ஃபுல்லாக எவ்வளோ கவர் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்புட் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். நான் இதில் வந்து பிங்க் டு ப்ளூ வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேடு லைக் கிரேடியன்ட் ஷேட் மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சிங்கிள் ஷேடில் கூட பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்ச பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஒரு பிளேட் எது வேணால் வச்சு ஒரு சர்க்கிளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலரில் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேப்பரில் ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி கீழே கொண்டு போயிடுங்க. ஒரு ஸ்பைரல் மாடலில் நமக்கு வேணும். ஓகேவா, இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம்.
இப்படி கார்னர்ஸ் எல்லாம் ஸ்பைரல் மாடலில் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்பைரல் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்பைரல். ஓகே, இதை எப்படி ஃப்ளவர் பண்ணுறது நான் இப்போ காட்டி போகிறேன். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு ஷேட் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், கார்னர்லேருந்து ரோல் பண்ண ஆரம்பிங்க. இப்படி ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அழகான ரோஸ் கிடச்சிடும். இந்த இடத்துல பேஸில் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் வந்து நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸோ இது மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து கம்மா போட்டு ஒட்டிக்கலாம். அது மாறுதுன்னு உண்டாகுது மாற தந்தைக்கும்.
So this is the final output, guys. This is the door hang panilla. And this is the each season different. This is the spring season na flowers and autumn season different color leaves. And Christmas ku Santa Claus and Jingle Bells la kuda attach pannikalam, innum cute ah irukum. Idha na ungalku hang panni innoru video kaatren.